தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாட்டம். பழைய பொருட்களை தீயிட்டு எரித்து புதியவற்றை வரவேற்க தயாராகும் மக்கள். புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் நடைபெற்று வரும் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி போட்டியை காண குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காப்பு கட்டு விற்பனை அமோகம். கட்டு 15 ரூபாய் வரை விற்பனை. தமிழகம் முழுவதும் சூடுபிடித்துள்ள பொங்கல் பொருட்கள் விற்பனை. மஞ்சள் கொத்து கரும்பு உள்ளிட்டவைகளை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்லும் மக்கள். தமிழகம் முழுவதும் பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு. வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்த மக்கள். பழனியில் இன்று ஒரே நாளில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். பஞ்சாமிர்த தட்டுப்பாடு ஏற்பட்டதால் ஏமாற்றம். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலில் ஆயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம். நாளை முதல் 5 நாட்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் இன்றே சுவாமியை காண குவிந்த பக்தர்கள். இரவு நேர ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ளதால் ஈரோடு கால்நடை சந்தையில் கால்நடை விற்பனை மந்தம். வெள்ளி மாநில வியாபாரிகள் வருகை குறைவானதால் வர்த்தகம் பாதிப்பு என தகவல். ஓமலூர் பகுதியில் கரும்பை நேரடியாக விற்பனை செய்யும் விவசாயிகள் இடைத்தரகர்கள் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதால் முடிவு. சேலம் மாவட்டத்தில் கைத்தறிகளில் நெசவு செய்யப்படும் பட்டுப்புடவைகள் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக விற்பனை குறைந்துள்ளதாக நெசவாளர்கள் கவலை. ஈரோடு பூஞ்சை புளியம்பட்டி சந்தையில் பூவன் ரக வாழைத்தார் 3 மடங்கு விலை உயர்வு. பொங்கல் பண்டிகைக்கு தேவை அதிகரித்து உள்ளதால் விலை உயர்ந்து விற்பனை. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. மல்லிகை பூ கிலோ 3500 ரூபாய்க்கு விற்பனை. ராமேஸ்வரம் மீனவர்களின் வலைகளை இலங்கை கடற்படையினர் சேதப்படுத்தியதாக புகார். கடந்த 10 நாட்களில் 2வது முறையாக விரட்டி அடிக்கப்பட்டதாக மீனவர்கள் வேதனை. மழை விட்டு 1 மாதமாகியும் பூந்தமல்லி துணை மின் நிலையத்தை சூழ்ந்துள்ள மழை நீர். அச்சத்துடன் பணிபுரியும் மின்வாரிய ஊழியர்கள்.